கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா மாடம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஒரு 30 ஃபீட் ரோடில் இருக்குது. இது வந்து ஒரு 30 ஃபீட் ரோடு. ப்ராப்பர்ட்டி வந்து நார்த்து ஈஸ்ட்டு கார்னராக இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நார்த் ஈஸ்ட்டு கார்னரு. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி வந்து ஒரு கொய்யா மரம் இருக்கிறதால கிளியர் வியூ உங்களுக்கு வந்து தெரில. கொய்யா மரம் மறைச்சிருக்கு உங்களுக்கு. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டபுள் பெட்ரூம், மேலே வந்து டபுள் பெட்ரூம், ரெண்டு போர்ஷனாக இருக்குது உங்களுக்கு. அதாவது கீழே ஒரு வீடு நீங்கள் வாடகைக்கு விடலாம், மேலே நீங்கள் தங்கிக்கலாம், இல்லை கீழே நீங்கள் தங்கிட்டு மேலே வந்து வாடகைக்கு விடலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நார்த்து ஈஸ்ட்டு கார்னர். ஒரு பக்கம் நார்த்து சைடு 30 ஃபீட் ரோடு, ஈஸ்ட் சைடு 24 ஃபீட் ரோடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஜ் வந்து ஒரு 13 வருஷத்து ஓல்டு பில்டிங். இது 13 வருஷம் ஓல்டு கட்டி. ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு கிணறு இருக்குது. என்ட்ரானவொடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ரைனேஜ் இன்னும் வரல உங்களுக்கு. ட்ரைனேஜ் வரணும் உங்களுக்கு. ட்ரைனேஜ் இல்லை, காவா இருக்குது உங்களுக்கு. மெட்ரோ வாட்டர் நீங்கள் இது தண்ணி இங்கே கிடைக்கிது உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வரணும்னா ப்ராப்பர்ட்டி வந்து 30 ஃபீட் ரோட்டில் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. தெருக்கு தெருக்கு அந்த வந்து வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க உங்களுக்கு. சீட் இருக்குது உங்களுக்கு. இது வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரானோடனே ஒரு கிரில் கேட் வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன், டிஃப்ரெண்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்க. உள்ளே வந்தோன்னே ஒரு எஸ்யூவி கார் பார்க் பண்ணலாம் நீங்கள். உள்ளே வந்து ஒரு இன்னோவா கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி வீட்டை சுற்றி வந்து கொஞ்சம் இடம் இருக்குது உங்களுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொய்யா மரம் வச்சுருக்காரு, நல்லா வளர்ந்துருக்கு உங்களுக்கு. செப்டிக் டேங்க் இருக்குது உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 அடி 5 அடி 4 அடி உங்களுக்கு வந்து இடம் விட்டு தான், 3 to 4 அடி இடம் விட்டு தான் கட்டியிருக்காங்க சுற்றி உங்களுக்கு. இது வந்து கொய்யாவும் சீத்தா மரமும் வச்சுருக்காங்க. காய் காய்ச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. சீத்தா பழம்ன்றது வந்து காய் காய்ச்சிருக்கு உங்களுக்கு. நிறையா நல்லா வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா இது. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1761 ஸ்கொயர் ஃபீட்டு. இது 1761 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பக்கமும் ஒரு கேட்டு சின்னதாக வச்சுருக்காங்க வெளியே போகிறதுக்காக. அதாவது இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா அவங்க இந்த பக்கம் போய்க்கலாம், இங்கே வந்து இந்த பக்கம் கார் நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. கார் நிறுத்திட்டு இப்படி போகிற மாதிரி இருக்கும். டூ வீலர் கூட இப்படி எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள். உள்ளே என்ட்ரானு ஒரு கிரில் கேட் பண்ணியிருக்காங்க. கிரில் கேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு ஹால் இருக்குது உங்களுக்கு. நல்ல நீட்டாக ஹால் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி வித்து, வித்து 30 அடியும், ஃப்ரண்டேஜ் வந்து 30 அடியும், லென்த் வந்து 59 அடி இருக்குது. ஒரு பெரிய ஹால் கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸில். நல்ல நீட்டாக இருக்குது ஹாலு. ப்ராப்பர்ட்டி 13 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். பட் பில்டிங் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. முன்னாடி ஒரு சின்ன பெட்ரூம் கட்டியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்மால் பெட்ரூம் தான். நீங்கள் வந்து ஒரு பெட்டு போட்டீங்க அப்படின்னாலே அப்படியே ஹாலே வந்து இது பெட்ரூமே வந்து கவர் ஆகிடும். வேறு எதுவும் பீரோஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இடம் இருக்காது உங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க வந்து இங்கே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ரெண்டு ஜன்னல் இருக்குது உங்களுக்கு. காற்று வசதி நல்லா இருக்கும். பவர் கட் ஆனாலும் ஜன்னல் வந்து நீங்கள் மஸ்கிட்டோ நெட் போட்டு திறந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காற்று வசதி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இதுவும் ஒரு சின்ன பெட்ரூம் தான் உங்களுக்கு. அதோட கொஞ்சம் பெருசு. உள்ளே வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் டைப் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்தியன் டைப் பாத்ரூம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாங்குறவங்க இந்த பெட்ரூமை ரெண்டுத்தையும் நடுவில் இருக்கிற வாழை இடிச்சிட்டு சிங்கிள் பெட்ரூமாக மாற்றுனீங்கன்னா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. பெரிய பெட்ரூமாக மாறிடும். ஒரு சிங்கிள் ஃபேமிலி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பெரிய பெட்ரூமாக அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த இதுவை அப்படியும் பண்ணலாம். பக்கத்தில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது உங்களுக்கு. கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேஸ் விட்டு பெருசாகவே கட்டியிருக்காங்க. லேடிஸ்லாம் நிறைய பேர் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அதில் ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து டைல்ஸ் இது தான் போட்டிருக்காங்க அவங்க. மொசைக்கின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் போட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அது பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எதுவும் டேமேஜஸ் எதுவுமே கிடையாது பில்டிங்கில். ரீசெண்டாக வந்து பெயிண்ட் மட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கு இருந்தவங்களை காலி பண்ணிவிட்டு ரீபெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிக்கு. பின்னாடி வந்து இந்த பக்கம் ஒரு வழி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்ரூம் கட்டியிருக்காங்க. ஸ்பேஸ் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இதில் ஒரு பாத்ரூம் கட்டியிருக்காங்க. பாத்ரூம் வந்து அந்த இதெல்லாம் டேமேஜாக தான் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். அது பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வெஸ்டர்னாக சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும். பின்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. இதில் வந்து கிணறு இருக்குது. கிணறு வந்து ஒரு 20 அடியில் தண்ணி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், 20 அடியில் தண்ணி இருக்கும். தண்ணி எப்பயுமே இங்கே வந்து நல்லாயிருக்கும். அது இதுவே நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியில் போர்க்கு மோட்டர் போட்டிருக்காங்க. கிணத்துலேயே போர் போட்டிருக்காங்க அவங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. செப்டிக் டேங்க் உள்ளே வந்து இறக்கியிருக்காங்க இந்த கார்னரில். கொஞ்சம் ஸ்பேஸ் சுற்றி வர மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. அதை 13 இயர்ஸ் 10 இயர்ஸ் எல்லாம் சில இதெல்லாம் டேமேஜஸ் இருக்கும். கிணறும் இருக்குது இதில். அதனால் டேமேஜஸ் எதுவும் இல்லை.
டேமேஜஸ் எதுவும் இல்லை எனக்கு. இது வந்து கீழே இருக்கிற போர்ஷன் பார்த்தாச்சு. நம்ம மேலே வந்து போய் பார்ப்போம், மேலே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். மேலே வந்து இங்கே சைடில் படிக்கட்டு வச்சுருக்காங்க, அதாவது டெண்டன்ட் வந்து தனியாக போகிறதுக்காக மேலே வந்து தனியாக படிக்கட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கீழே பார்த்த வீடு வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதுலேயும் சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் சேஃப்டிக்கு கிரில் கேட் இருக்குது. இங்கே என்னென்னா ஒன்று ஒன்று இந்த ஹைட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கு, ஏன்னா சின்ன குழந்தைங்க இருந்தோன்னா எட்டி பார்க்க முக்கியம் உள்ளதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கிரில் மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி இந்த இதுக்கு ஸ்ட்ராங்காக சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கிரில் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வரவங்க அது வந்து சேஃபுக்கு பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க. அது வந்து நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் உங்களுக்கு லென்த்தாக இருந்தது, இது ஈஸ்ட்லேருந்து சவுத் வரைக்கும் லென்த் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் அகலமான ஒரு ஹாலாகவே இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெரிய பெட்ரூம். அது மாதிரி நீங்கள் கட்டில் போட்டு பீரோவும் வச்சுக்கலாம். இந்த வீட்டில் வந்து நீங்கள் மஸ்கிட்டோ நட்டுலாம் பண்ணியிருக்காங்க, மஸ்கிட்டோ நட்டு எல்லா ஜன்னலுக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஜன்னல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இதில் கிடையாது, இந்த ஜன்னலெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இது கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக இருக்குது உங்களுக்கு, நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இது இதில் வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம், பெரிய பாத்ரூமாக இருக்குது. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக, அதாவது அகலத்தில் நீட்டாக இருக்குது உங்களுக்கு. மேலே டைல்ஸ் வந்து ஒரு 6 அடி தான் பண்ணியிருக்காங்க, மீதி ரூஃப் தான் இருக்குது உங்களுக்கு. ஹால் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பெரிய ஹாலாகவே இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க தனியாக, இந்த வீட்டுக்கு டைனிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் இருக்குது. இங்கே வந்து ஒரு காமன் கொடுத்துருக்காங்க, நல்லா மேலே வந்து நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூமு, காமன் பாத்ரூமு, இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸு, இல்லை நீங்கள் வந்து வாஷ்பேஷன் கூட அங்கே வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா ஆக்சுவலாக வாஷ்பேஷன் வச்சு, அந்த வாஷிங் மிஷின் வச்சுன்னா நீங்கள் இடம் ஸ்பேஸ் இருக்காது. வாஷ்பேஷன் சின்னதாக ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் கார்னரில், அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு. கிச்சன், கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் டைல்ஸ் வந்து டேமேஜாக இருக்குது உங்களுக்கு, கொஞ்சம் செலவு இருக்குது, இதில் டேமேஜஸ் ஆகிருக்கு டைல்ஸ் கீழே. இந்த வந்து இங்கே வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஸ்லாப்பு, அதுவும் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் சின்னதாக செலவு இருக்குது உங்களுக்கு. கீழே பார்த்த மாதிரி தான் கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு, இந்த பக்கம்லாம் ஸ்டோரேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம், இதில் இது ஒரு சின்ன பெட்ரூம். இது இது வந்து ஒரு ஒரு கட்டில் போடலாம், இங்கே வந்து பூஜை அறை நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி தான் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, பூஜை அறை வேணால் இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல டைல்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு, இந்த டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வரைக்கும். இங்கே வந்து ஒரு சவுண்ட் வருது இந்த இடத்துல, இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் டேமேஜ் இருக்குது இந்த இடத்துல. ஒரு 2-3 மாற்ற வேண்டிய வரும் உங்களுக்கு, அந்த ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரைஸ் வந்து என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா 1.25 crore கோட் பண்ணியிருக்காங்க, 1.25 கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே கிரவுண்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.3-1.4 அந்த ரேஞ்சுக்கு போகுது. இங்கே வந்துட்டு ராஜா கீழ்பாக்கம் ஜங்ஷன் வந்து ரொம்ப கிட்ட உங்களுக்கு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் நிறைய இருக்குது உங்களுக்கு. வேக்கன் லேண்டும் கொஞ்சம் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, வேக்கன் லேண்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரீட்டே பாருங்கள், வேக்கன் லேண்ட் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வீடு தான், எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், யாரும் இங்கே அப்பார்ட்மெண்ட் அப்படி நம்பர் இல்லை, அப்பார்ட்மெண்ட் ரேராக தான் இருக்குது. நல்லா எல்லாருமே பங்களா டைப்பில் வீடு கட்டிருக்காங்க, டீசன்ட் பீப்புள் இருக்கிற ஒரு ஏரியா தான். 30 feet ரோடுன்றது நல்ல விஷயம். நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இந்த வீட்டை நீங்கள் ரெனோவேட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி நீங்கள் கட்டணும், டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டணும்னா கூட கட்டினீங்கன்னா எஃப்எஸ்சி பொறுத்தவரைக்கும் அதிகமாக வரும், நல்ல ஃப்ளோர் கட்டலாம். எதில் பாருங்கள் பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டிருக்காங்க, நல்லா சூப்பராக கட்டிருக்காங்க. பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க தான். இந்த பக்கம் பார்த்தா அது ஒரு பெரிய வீடு கட்டிருக்காங்க, நிறைய வீடுங்க, ஃபுல்லாகவே வீடு தான். இந்த ஸ்ட்ரீட்டில் 2-3 பிளாட் மட்டும் தான் காலியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லேருந்துமே அந்த ஒரு பிளாட் காலியாக இருக்குது, இங்கே ஒரு பிளாட் காலியாக இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. இந்த ஜியோன் ஸ்கூல்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்கூல் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. இவர் வந்து இப்போ வந்து அப்ராடில் இருக்கார், இமீடியட்டாக சேல் பண்ணுறது தான் இது வந்து கொடுத்துருக்காரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப பண்ண மாட்டாங்க. இன்னும் 1.25 சொல்லியிருக்கு, ஒரு 5-10 கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர். அதனால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு விசிட் அரேஞ்ச்மெண்ட்டும் பாருங்கள், பேசலாம். லோன் போகலாம் போகலாம், இது வந்து டிடிசிபி அப்ரூவல், நீங்கள் லோன் வேணாலும் போய்க்கலாம். தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.